ஸ்லோ த ஃப்ளோ சேஃப் H2O புரியலல தண்ணீரை சேமிக்கணும்னு சொல்றேன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவரோட திருக்குறள்ல வான் சிறப்பு என்ற அதிகாரத்துல குறள் 11ல இருந்து 20 வரையிலான குறள்ல என்ன சொல்றாருன்னா மழை நீரை எப்படி சேகரிக்கிறது என்னட்டு மிக தெளிவா சொல்லிட்டாரு அதை இப்ப நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா இந்த காலத்துக்கு ஏப்ப அதை நாம இப்படியும் சொல்லலாம் நீரின்றி அமையாத உலகு நீ அதனை அளவோடு பழகு தண்ணீர் உலக இயக்கத்தின் ஜீவநாடி தண்ணீர் இல்லையே உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையே உலகம் இல்லை அதனாலதான் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்றாங்க சரி தண்ணீரை பத்தி நாம டெய்லியும் கேட்கிற விஷயம் நம்ம எதிர்காலத்தை பத்தின அச்சத்தையும் அவ நம்பிக்கைகளையும் ஏற்படுத்துவதாகவே இருக்கு இன்னும் வளர்ந்து வர நாடுல 80% வர நோய்களும் மரணங்களும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளால தான் வந்துகிட்டு இருக்கு இன்னும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்ற உலக சுகாதார அமைப்போட புள்ளி விவரப்படி பார்த்தோம்னா 3.10 கோடி பேர் அதாவது உலக மக்கள் தொகையில் 18% பேருக்கு பாதுகாப்பான சுத்தமான குடிநீர் கிடைக்காது இன்னும் பார்த்தோம்னா 2025 ஆண்டுல உலக மக்கள் தொகையிலேயே 3/2 பேருக்கு பாதுகாப்பான சுத்தமான குடிநீர் கிடைக்காது மிக மோசமான அசுத்த நீர் அதிகம் கொண்ட ஒரு சில நாடுகளில் நம்ம இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு இன்னும் ஆசிய வளர்ச்சி வங்கியோட கணிப்பு படி பார்த்தோம்னா வருங்காலங்களில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வருமானத்தில் 10% வரை தண்ணீருக்காக செலவு செய்யணும் அதிகமாக செலவு செய்கிறவங்கள பார்க்கும்போது பணத்தை தண்ணீர் போல செலவு செய்கிறோம்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ அந்த தாராளத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட தண்ணீர் இப்போ பற்றாக்குறைக்கு உதாரணமாக சொல்லப்படுது இப்பெல்லாம் தண்ணீரை பணத்தை போல பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்கு அப்போ இருந்த அதே தண்ணீர் தான் இப்பயும் இருக்கு அதோட அளவுலாம் குறையல ஆனால் மக்கள் தொகை வந்து அதிகமாக ஆனதுனால தண்ணீரோட தேவைகள் அதிகமாயிடுச்சு அதனால தண்ணீர் குறைபாடு நிறைய வந்துகிட்டு இருக்கு இன்னும் தண்ணீருக்காக குழாயடியில் துவங்கி அண்டை மாநிலங்கள் வரை சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து வந்துகிட்டு இருக்கு இந்த அவலங்களுக்கெல்லாம் என்னதான் தீர்வு இதோட மக்களோட பங்களிப்பு தான் என்ன இன்னும் நம்ம வருங்கால சந்ததியர்கள் எப்படிதான் வாழ்றது நீர் ஆதாரங்களை புனரமைப்பது தண்ணீர் தொடர்பான விதிகள் சட்டங்களை கடுமையாக பின்பற்றுவது மக்களிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது இதுதாங்க அந்த தீர்வுக்கான அதுக்கெல்லாம் வந்து தீர்வா அப்படின்னு அமையக்கூடும் இன்னும் பார்த்தோம்னா நம்ம இந்திய நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியதே விவசாயம்தான் காலங்காலமாக அப்படிதான் சொல்லிட்டு வரோம் ஆனால் இந்த காலத்தில் விவசாயத்துக்காக தண்ணீர் பற்றாக்குறை வந்து வறட்சியால் இன்னும் விவசாயிகள்லாம் கடன் வாங்கி அவங்களோட வசதியே மாறி போயிடுச்சு அதனால சில பேர் இப்போ வந்து விவசாயம் அப்படின்ற ஒன்றை மறந்தே போயிட்டாங்க அப்படி ஆயிடுச்சு இன்னும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா கிராமத்துல மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு 10% வரை குறைஞ்சிருக்கு இதுக்காக கிராமவாசிகள்லாம் நகரவாசிகளாயிட்டாங்கன்னு நம்மளால சந்தோஷப்படவா முடியுது இல்லையே அப்புறம் பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் நீர்நிலைகள் மேல எவ்வளவுக்கு எவ்வளவு அளவிற்கு அக்கறை வச்சிருந்தாங்கன்னு தெரியும் இல்லையா இன்னும் அதுக்கான பல்வேறு உதாரணங்கள் கூறலாம் கிராமத்தில் கோவில் கட்டுறன்னுட்டு அதுக்கு பக்கத்திலே கோவில் குளம் என்ற பெயரில் குளத்தெல்லாம் வெட்டுவாங்க அதன்படி பார்த்தோன்னா அந்த குளத்தினால கிராம மக்கள்லாம் பயன்பெற்றதும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற எல்லா கிணறுமே நீர்வளம் அதிகமாகவே பெற்றுச்சு ஆனால் காலப்போக்கில் கோவில் குளங்களும் பராமரிக்காமல் இப்போ வறண்டு போயிருக்கு இன்னும் சொல்ல போனோன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பாசனத்திற்காக கண்மாய்களும் பொது பயன்பாட்டிற்காக குளங்களும் குடிநீர் தேவைக்காக ஊர்ணிகளும் வச்சு இனம் பிரித்து வளமாக வாழ்ந்தனர் ஆனால் நாம் இப்போ அப்படியா பண்ணுறோம் வரப்புயர நீர் உயர நெல் உயரும் என்பது அவர்களின் சீரிய வாழ்க்கையின் நெறிக்கண்டு உண்மையாக இருந்தது இயற்கையோடு இயந்த அந்த மரபு சங்கிலி அருந்ததால் ஏற்பட்ட விளைவுகளை தான் நாம் இப்போ சந்திச்சுட்டு வரோம் இன்னும் தண்ணீர் இப்போ இல்லை அந்த தண்ணீரோட நீர் வளத்தை காப்ப
இருக்கிறத காப்பாத்துறதும் இழந்ததை மறுபடியும் நீட்டிட்டு வர்றதும் நம்மளுடைய பொறுப்பு இல்லையா. இன்னும் தண்ணீரை என்னென்னலாம் பண்ணி நாம் என்ன பண்ணி கொஞ்சமாச்சு குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குளிக்கும்போது ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு வந்துட முயற்சி பண்ணணும். அப்புறம் புல்தரைகள் மேலே தண்ணியை ஊற்றுறதை விட தண்ணியை பீச்சை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் பார்த்தோன்னா வீட்டில் காய்கறி அப்புறம் பழம்லாம் கழுவும்போது கார்னில் வச்சு கழுவும்போது நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக அதுக்கு தண்ணீரை பிடிச்சி அதை வச்சு கழுவி வச்சோன்னா தண்ணீர் கொஞ்சோண்டு சேமிக்கலாம். அந்த கழுவின தண்ணியை கீழே விற்றக்கூடாது, செடியில் அப்படி இல்லைன்னா மரங்களுக்கு விற்றுலாம். அப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போடும்போது எல்லா துணியும் மொத்தமாக போட்டுட்டால் தண்ணியை கொஞ்சோண்டு சேமிக்க முடியும். அப்புறம் வீடுகள் அப்புறம் பள்ளி அலுவலகங்கள் அங்கெல்லாம் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்த வேண்டும். அப்புறம் கை கழுவும்போது வாஷ் பேசினில் வந்து நிறைய தண்ணியை வந்து விடக்கூடாது. பாத்திரம் ஜாமான்லாம் விளக்கும்போது நிறையா தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் அளவோட கழுவ வந்து கற்றுக்கிட்டு வந்துடணும். கார் ஷேட் அப்புறம் வேறு எதனா கழுவு வண்டிலாம் கழுவும்போது அந்த தண்ணியால் ஓஸ் பைப்பால் நிறையா அடிச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எடுத்து ஊற்றி கழுவுறது நல்லது. இந்த மாதிரி நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சமாச்சு கிடைக்கும். இன்னும் நம்ம தண்ணியை எதுக்கு எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, விவசாய பாசனத்துக்காக 77% யூஸ் பண்ணுறோம், அப்புறம் தொழிற்சாலை தேவைக்காக 11%, குடிநீர் தேவைக்காக 9%, மற்ற தேவைக்காக 3%. இன்னும் நாம் ஏன் தண்ணியை சேமிக்க வேணும் கேள்வி வருதா? ஏற்கனவே நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கிறது ரொம்ப 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 அரிதான ஒன்றா இருக்கு. இதில் தண்ணி சேமிக்கலனா இன்னும் நம்ம உலகம் வந்து 70% தண்ணீரால் சூழப்பட்டது தான். ஆனால் அதில் 97.5% உப்பு தண்ணீர், அது கடலில் இருக்கிறது. மீதி இருக்க 2.5% சுத்தமான தண்ணி, அதுலேயும் 68.7% பனிக்கட்டிகளாகவும் பனிப்பாறைகளாகவும் இருக்குது. இன்னும் அது மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு சுத்தமான குடிநீர் அப்படின்ட்டு மிஞ்சிருக்கிறது 1%. தண்ணீரை சேமித்து தானே ஆகணும். இன்னும் நாம் தண்ணீரை சேமிக்கலனா என்ன பண்ணுறது இல்லையா? நாம் நம்ம முன்னோர்கள் நமக்காக நம்மக்கிட்ட அவங்க வாழ்ந்த அந்த அழகான பசுமையை ஒப்படைச்சிட்டு தான் போனாங்க. இப்போ நம்ம வருங்கால தலைமுறைகளுக்கு அந்த பசுமையை திருப்பி தர வேண்டியது நம்மளோட கடமை. இன்னும் வருங்கால தலைமுறைகளுக்கு பாலைவனத்தை போல ஒரு உலகையாக தர்றது நல்லா இருக்காதுல்ல, அது அவங்களுக்கு ஒரு பசுமையான உலகத்தை பரிசாக தரணும் இல்லையா, அது நம்மளோட கடமையும் கூட. இன்னும் தண்ணீரை சேமிக்கிறது இந்த மாணவர்களாகிய நம்மளுடைய தலையாய கடமை இல்லையா. இன்னும் நம்ம